நைட்டு போட்டு கும்பலாக உட்காந்துக்குங்க. ஆனால் எதைதான் பார்க்கணும் ஒரு வேலை இல்லை. தலைவரே நீயும் சோஃபா போட்டு உட்காந்து பார்க்குறியா? இது அதிகமா இல்லை. போ தலைவரே போனோம். போ போ பார்க்குறோம். பார்க்குறியா? உன்னால் முடியும் தம்பி தம்பி, இருக்கும் சுகாதார சீர்திருத்தவாதி அறிவுடை குமார். இரு, நான் நிறுத்திக்கிறேன். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும். கூட முதல்ல கூட, அப்புறம் மரம் வளர்க்கதா, பிள்ளைங்களை வளர்க்கதா, மாடு வளர்க்கதான் அப்புறம் யோசிச்சிருந்தா. ஒண்ணு இல்ல, இப்ப நான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன், இந்த குப்பத்துக்கு வந்திருக்கேன். உங்க முன்னாடி கேமரா முன்னாடி, வீடியோ முன்னாடி, உங்க கிராமத்துக்கு வந்து இந்த குப்பத்துக்கு வந்தது எனக்கு ஒரு திருப்தி. ஒரு மரத்தை நட்டுட்டேன், இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து மரத்து மேல ஏறு. மரத்து மேல ஏறா? மாவன மரத்து மேல ஏறு. லூசாடா நீ, இது செடிடா, இது மேல காலை வச்சாலும் வீழ்ந்துடும், விழுந்துருமே. மரம் என்ன கொண்டாத்துக்கு முன்னாடி மரம் சொன்னியா இல்லையாடா? இந்த மரம், இந்த செடி எங்க நிறுத்தணும் தெரியுமா? எங்க நிறுத்தணும்? இமய மலையில அவ்வளோ வளர்ந்துருந்தது, அங்கேருந்து இங்கே பிடிங்கி எடுத்து வந்து இங்கே நடுறேன். ஏண்டா அது பாட்டு அங்கேருந்து தானாக வளர்ந்துருக்கோம், பிடிங்கின்னு வந்து இங்கே வச்சுட்டு ஆடு மேயாமல் மாடு மேயாமல் பார்த்துக்கிறது நான். நீ அப்படியே வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, சார் மரத்தை நட்டோம் சார், 108 மரத்தை நட்டேன் சார். நானே சரி சரி ஏண்டா சுந்தரசன், ஒன்றும் கவலை இல்லை, நீ போயிட்டு வப்போ. அவ்வளோதான், 7 to 7 தான் நமக்கு. யோ 7 to 7 நியூஸ் டைம் ஆயா? நியூஸ் மாதிரியா வந்து போவோம்? வாயில் வரும். வாயிலையா வரும்? அசிங்கமா வரும். சரி விட, சரி சுந்தரேசன் வாங்க. நான் யாரு? அருவு கட்ட குமார். முதல் நீ என்ன பண்ணணும், பக்கத்துல பேசும் போதே தெரியுது பயங்கரமா நாறுது. இதுக்கு பேர் தான் பெரிய விஷயம்டா சொல்ற. இதுக்கு பேர் பேஸ். ஐயோ மெதுவா திறந்து அழக வச்சு இப்படி எடுத்து மேலும் கீழும் லெப்ட் ரைட் ஒரு ரவுண்டு, அப்படி பண்ணா வாய் சுத்தம் நாரமாகும். நீங்க தப்பா புரிஞ்சு, இது மாதிரி பிரஷ் எடுத்து அழகா சொன்ன இது வழுக்குன்னு குத்தல. தப்பா சொல்லிட்டமா? ஒரே ஒரே நிமிஷம் வர. என்னப்பா அது? உப்பே. உப்பு எதுக்கு? ஏண்டா எல்லா பேசினும் உப்புருதா உப்புருதா, உப்பே டைரக்டா வலிக்குன்னு போயிடலாம. கருமத்து கிடையாது வலுக்குது. பிரஷ் மாசத்துக்கு ஒண்ணு மாத்திரியா? பிரஷ் ஆமா, 2 ஒன்ஸ் மாத்தி ஆகணும். மாத்தி ஆகணும் அதுக்குல்ல. இத 45 யூஸ் பண்ண சுந்தரேசன். இப்ப பல்லு வளைக்க முடிச்சதுக்கு அப்புறம் தினமும் காலையில குளிக்கணும், நல்ல சோப்பு போட்டு குளிக்கணும். குளிச்சு காட்டு. குளிச்சு காட்டுறத பல்வலி காமிச்சிடா, குளிச்சு காட்டுறா. அவரு இருப்பா அவரு சொல்றது கேளு. நான் அப்படிதான் அவுத்துட்டு குளிப்பா, குளிச்சு காட்ட. சுந்தரேசன் இந்த அறிவுடை குமார் சொல்றதுல ஒரு ஒரு விஷயம் இருக்கும். அறிவு கட்ட குமார் தானடா? அறிவுடை குமார் பா. அறிவு கட்ட கு சொல்றா. இப்ப சுற்றுப்புற சுகாதாரத்துக்கு வருவோம். சொல்லு. நீ சாப்பிடுற பக்கத்திலேயே தண்ணி ஊத்துற, அப்படியே காவா போகுது, அதுல கொசு முக்கியது, அதனால உங்களை கடிக்குது, அப்ப டிங்கு வரும், மலேரியா வரும், எல்லாமே வரும்ல. புகைப்பிடிக்கிறது அப்ப நீ என்ன பண்ண போடல? புகையை விடாதீங்க, நீங்களே தப்பு தப்பா இருக்கு. புகை பிடிக்காதீங்க, புகை பிடிக்காதீங்கன்றீங்களா? பட்டினாடா நீங்க, புகை பிடிக்காதீர்கள். அப்படி போல புகை விடாதீர்கள். எப்படி
புகை விடாதீர்கள். அப்படி எழுதி போடு. இல்ல சுந்தரேசர், நான் சமுதாயத்தை சீர்திருத்த தான் வந்திருக்கேன். என்ன சொல்லு? ஒவ்வொரு குப்பமா தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் உன்னோட பாடியை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்க. காலையில எந்திரிச்சதும் நீ ஜிம்முக்கு போய் ஒரு நிமிஷம் நீங்க பண்ற நோவாத வேலையை சொல்லிட்டா என்ன பண்றீங்க தெரியுமா? நாங்க இது மாதிரி எல்லாம் வீட்டுல இருந்து மூட்டி தூக்குது எடுக்குது வைக்குது கொடிய கட்டுறது இப்படி நீங்க உக்காந்துக்கிறது ஆகும்னா நோகாம நோம்பு கும்பிட்டு இங்க பூச்சிக்கிச்சிய இங்க பூச்சிக்கிச்சிய. சரிப்பா, ஏப்பா உன்னெல்லாம் திருத்த வந்தேன். நீ நான் சொன்னதெல்லாம் கேட்டு திருந்தனா இந்த குப்பை நல்லா இருக்கும், அதுக்காக சொன்னேன். நாங்க தின்னமோ சீரஞ்சு பூட்டா மாதிரியா? சரி விடுப்பா விடுப்பா, பக்கத்து கிராமத்து குப்பத்துக்கு அங்க இருக்குல்ல, அதுக்கு நான் போனோம். சரி வரட்டா. ஒரு நிமிஷம், உங்க ஆபீஸ்லயோ உங்க குழுவிலயோ கேப்பாங்க, நீ என்ன புடிங்க இந்த காலன்ட்டு, இதை எத்தின்போ. டேய், இதை புடிங்க எத்தின வந்தேன்றா. போடா, திருத்த வந்து தப்பாயா? மா, இந்த மாதிரி ஏரியால இருந்தா நாங்க என்னமோ பொழிக்காத மாதிரி. ஏண்டா, இனிமேல் ஏமாற மாட்டோம் நாங்க, தெளிவாயிட்டோம். இனிமேல் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுடா.